அப்ப வந்து எனக்கு கீழே விட்டு போயிடுவான், நாலு தான் பக்கம் அம்மாவா கத்துவாங்க எங்கடா போட அப்படின்ட்டு. அதே மாதிரி என்ன பண்ணுவானா, வண்டி வந்து வண்டியோட என்ன நிறுத்திட்டு போயிடுவான். போன கௌஷி அவங்க அக்கா எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மா வந்து டெரர், பயங்கர டெரரு அப்படிலாம் எங்க வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு கைஸ். போட்டு போலக்க ஆரம்பிச்சிட்டு போனா சத்யா சம்மதி வாங்கிட்டு இருக்கா, அது என்னால எதுவுமே பண்ண முடியல. இப்பதைக்கு சத்யாதான் கொஞ்சம் அப்படிதான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பண்ண வந்தா இவருக்கு நாலு அடி விடு, வேற ஒண்ணும் என்ன எப்படி அடிக்க விடுவாங்க. இருக்கிறது ஒரு லைஃப், நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு செத்துறோம். பின்னாடி இருக்கிற ஆட்டத்துல நல்லா வைப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும், சாங் எல்லாம் போட்டு நம்மளும் வைப் பண்ணலாமா. எனக்கு வாந்தி வந்துடும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, மேடமுக்கு வந்து வீட்டில் இருக்க ரொம்ப வெறுப்பாக இருக்கா, ஸோ அதனால நம்ம வெளியே போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட போகிறோமா. ஏதாச்சும் இல்லை, நான் தான் சாப்பிடுவேன். நான் சாப்பிட மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நான் வந்து இப்போது மாலை போட்டுட்ருக்கேன், ஸோ அதனால் நான் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். வாய் உலகுது எதனால வளருது, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்ல, அதனால சத்தியமா முடியல. அதே மாதிரி என்ன திருவா பண்றான், இவன் நான்வெஜ் சாப்பிடாதனால எனக்கு இங்கே நான்வெஜ் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு கூட நான் கர்ட் ரைஸ் சாப்பிட்டேன். நீ கூட்டிட்டு போற ஹாஸ்பிடல் புரியல கொஞ்சம் எடுத்துக்கோ. அவ என்ன பண்ணுவான்னா, அவங்க வீட்டுல ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, கடைக்கெல்லாம் போவான். அப்ப என்ன ஆகும்னா, நானும் வந்துடுவேன், ஏன்னா எனக்கும் வீட்டுல போர் அடிக்கும்ல, என்ன கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்பலாம் வந்து லவ் பண்ண ஸ்டார்டிங், ஆமா ஸ்டார்டிங், அவங்க வீட்டுக்கும் தெரியாது, அவ்வளவா தெரியாது நம்ம லவ் பண்றோம். அவ்வளவா தெரியாது இல்ல, அப்பலாம் தெரியாது. தெரியாது, அவ்வளவா கூட எல்லாம் தெரியாது. அப்ப வந்து எனக்கு கீழே விட்டு போயிடுவான், நாலு தான் பக்கம் அவங்க அம்மா கத்துவாங்க எங்கடா போட அப்படின்ட்டு. அதே மாதிரி என்ன பண்ணுவானா, வண்டி வந்து வண்டியோட என்ன நிறுத்திட்டு போயிடுவான். எங்க இவன் வண்டி நிறுத்திட்டு போயிடுவான், பால்கன்ல நிறுத்தி பாப்பாங்க. நான் வர டைம் ஆயிடுச்சுன்னா கீழே நிறுத்திட்டு, பைக் வந்து நான் கீழே நிறுத்திட்டு தான் மேல போவேன். அன்னைக்கு வந்து நான் பண்ண சத்தியாலேன்றதுனால அந்த சந்து வெளியே விட்டு பைக்கை விட்டு போனாலும் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏதோ அங்க எதுக்கு தேவையில்லாம வண்டி விட்டு வரான், எப்பவுமே கீழே தான் விட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நான் வண்டி அங்க விட்டு வரேன். ஆனா வந்து சத்யா கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லிட்டு எங்க அக்காக்கு எல்லாம் தெரியும், ஆனா நான் லூப் பண்றேன் எல்லாம் தெரியாது. எங்க அது பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு ஒண்ணே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் கௌஷி வீட்டுக்கு போறப்பவும் ரொம்ப பயந்து போன கௌஷி. அவங்க அக்கா எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மா வந்து டெரர், பயங்கர டெரரு அப்படிலாம். அப்புறம் நான் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனப்பெல்லாம் வலையெல்லாம் கொடுத்து ஸ்வீட்லாம் கொடுத்து கொஞ்சம் நல்லா கவனிச்சாங்க, ரொம்ப நல்லாவே கவனிச்சாங்க. சத்யாக்கு டரருன்னு ரொம்ப பயம் வந்துச்சு, ரொம்ப பயந்து போன அவங்க அம்மா பாக்குறப்பல. இப்ப பாத்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கே சத்யா டரரா காட்டுறா. அது எனக்கு இப்ப வந்து நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், வாடி போடி அப்படிதான் பேசி போவே. ஒரு வழியா சவரம் வாங்கியாச்சு. எங்களுக்கு இந்த ஷாப் வந்து ரொம்ப ஃபேவரட், ஏன்னா மைனஸ் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால எனக்கு லைட்டா எக்ஸ்ட்ராவா பசிக்கு சிப்ஸ் வாங்கிட்டு வந்தடா. பீச்ல வாங்கிக்கலாம், பீச் இத்தனை பீச்ல வேணாம். ஏன் பீச்ல சிப்ஸ் பாக்கெட்டே இருக்காது, சிப்ஸ் பாக்கெட் இருக்காது, வேற ஏதாச்சும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டியா? இப்போ வந்து நாங்க ஷவர்மா பார்சல் வாங்கிட்டு பீச்ல பேச விட போறோம், ஏன்னா பீச்ல ஷவர்மா. எனக்கு பீச்ல நாங்க சாப்பிட்டு பார்த்தோம், ஆனா எனக்கு பிடிக்கவே இல்ல ஷவர்மா. ஆனா ஒரே ஒரு ஷாப் தான் இருக்கு பீச்ல, ஷவர்மா ஷாப். நல்லா இல்ல, பட் அங்க எங்களுக்கு பிடிக்கல. இங்கதான் வந்து இங்க வந்து எங்களோட ஃபேவரட் ஷாப். யாராச்சும் வந்தீங்கன்னா மேல ஒரு சைடு சாப்பிட்டு
இப்போ வந்து மேடம் வந்து ஷவர்மா வாங்கி வச்சு ஷவர்மா சாப்பிடாம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணுமா? எனக்கு பீச்சுக்கு வந்தாலே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடணும் போல தோம். எதுதான் சாப்பிட தோணாது? இருக்கிறது ஒரு லைஃப், நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு செத்துடணும். ஏன் அதுக்குள்ளேயே அது என்ன பேசுறேன்? எனக்கெல்லாம் தோணுச்சு தெரியுமா, இன்னைக்கு கூட தோணுச்சு தெரியுமா, இப்போ நம்ம இப்படி இருக்கோம், இப்படிலாம் சாப்பிட்றோம், இப்படிலாம் நம்மளை நம்மளே பார்த்துக்குறோம், ஆனால் நம்ம ஒரு நாள் செத்துட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னு குளிக்கிறப்ப தோணுச்சு. கரெக்டாக செத்துட்டா எல்லாரும் செத்துட்டா என்ன, ஒன்று சில பேர் எரிப்பாங்க சில பேர் பதிப்பாங்க அவ்வளோதான். இவன் ஆமால ஒரு பிறப்புக்கு ஒரு இறப்பு இருக்கு கண்டிப்பா, யாரா இருந்தாலும் உண்டுதான். ஆனால் அதை யோசிக்கிறப்போ கொஞ்சம் பயமாவே இருக்குல்ல. நீ வந்து அது எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுலயே யோசனை வந்துச்சு, ஐயோ ஏன் நிறைய பேர் செத்து போறாங்க. சத்யாக்கு வந்து எப்படின்னா சில டைம்ல நான் சொல்லுவா, என்ன சொல்லுவா இல்லையா, சாகுறதுக்குள்ள எல்லாமே சாப்பிட்டு அவன் அவ்வளோ எவ்வளோ ஒரு ஆம்பிஷன் வச்சிருப்பான், இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு. சத்யாவோட ஆம்பிஷன் வந்து நல்லா சாப்பிடணும் அவ்வளோதான். இப்போ ஒண்ணு சேர்த்து வச்சாலும் நம்ம செத்தப்புறம் கிடைக்காது நம்ம கிட்ட, ஆனா நம்ம அதை சாப்பிட்டு ரசிச்சு ரசிச்சிட்டோம்னா ஒரு திருப்தியாச்சு இருக்கும்ல. அது மாதிரிதான் ஆனா கௌசிக்கெல்லாம் நிறைய ஆசை இருக்கு, எனக்கெல்லாம் அந்த ஆசையும் கிடையாது. எனக்கு ஆசைன்னு பாத்தீங்கன்னா கேஎஃப்சி சாப்பிடணும், எனி டைம் பிடிச்சதே சாப்பிடணும் அவ்வளவுதான். என்ன சத்யாவுக்கு வந்து கேஎஃப்சி ரொம்ப ஃபேவரட். இதுக்குன்னே எல்லாம் நினைப்பாங்க என்ன எல்லாமே ஃபேவரட் ஃபேவரட் இருக்கீங்க, அப்ப எல்லாமே தான் ஃபேவரட் பண்ணு உங்களுக்கு. எனக்கு சாப்பாடுனாலே ஃபேவரட் தான். ஒரு இடத்துல போயிட்டு நல்லா வாங்கிட்டு சாப்பிடலன்னா என்ன நடக்கும்? நீயே சொல்லு. வேஸ்டா போவோம். நான் வேற ஏதாவது சொல்லணும்னு எதிர்பார்த்தியா? திட்டுவே. அந்த பின்னாடி இருக்க ராட்டினத்துல நல்லா வைப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும், சாங் எல்லாம் போட்டு நம்மளும் வைப் பண்ணலாமா? எனக்கு வாந்தி வந்துடும், எனக்கு ரங்கராட்டினம் எல்லாம் ஒத்துக்காது. நான் எது சாப்பிடலாம்? நீ என்ன தெரியுமா சாப்பிட முடியும், ஒன்னு டீ குடிக்க முடியும், இல்லனா பஜ்ஜி சாப்பிட முடியும் அவ்வளவுதான். இல்லனா சுண்டல் சாப்பிடலாம். நான் அப்பயே அப்ப பஜ்ஜி வாங்கிட்டு வரேன் இருங்க. ஆ மிக்ஸர் ஒரு பிளேட் கொடுங்க. அத மிளகாய் வேணாங்க. மிளகாய் நீ சாப்பிட வரல? ஏன் மிளகாய் பஜ்ஜி சொன்னியா? வேணாம் தான் சொன்னேன், மிக்ஸர் சொல்லியிருக்கேன், அதுல மிளகாய் வேணாம். சரி நீ சாப்பிடுவியான்னு கேட்டு அதனால கேட்டு. இப்போ வந்து என்னோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வரப்போது. எனக்கு இந்த ஆன்டி கடையில் தான் பிடிக்கும், ஏன்னா இவங்க ஒரு தனி மசாலா போடுவாங்க அது நல்லாயிருக்கும். வேற எங்கே போனாலுமே இங்கே அவ்வளோவா நல்லா இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ரெண்டுமே ஒரே டைமில் வந்துச்சு, எனக்கு தேவையானது வந்துச்சு, சத்யாக்கு தேவையானது வந்துச்சு. ஓ நீ ஸ்டார்ட்டே பண்ணிட்டியா? சொன்ன மசாலா மசாலா சத்யாக்கு வந்து லைட் ஹவுஸ்ல இன்னும் போனதே இல்லை, ஆனா இங்க எத்தனை தடவை வந்திருக்கா? போவ ஒரு நாள் கண்டிப்பா, அது ஒரு கனவா. எனக்கு எல்லாம் சலிச்சிச்சு அது மேல போறது. இன்னும் போனது கில்லி மூவி மேலே எங்க ஏரியா அரிஃபில் டவர் சொன்னாங்க. சாப்பாடு வந்துட்டா நான் பேச மாட்டேன், அது தெரிஞ்ச விஷயம் தானே. எதை எடுத்து சாப்பிடுறதுனே தெரியல. இருக்கிறதே ரெண்டு டிஷ் தான் காய்ஸ். இல்ல ஆனியனா நான் பஜ்ஜில சொன்னேன், வாழைக்காய் இருக்கு, உருளைக்கிழங்கு ஆல்ரெடி போயிடுச்சு வயிற்றுக்குள்ள, அதனால இப்போ ரெண்டு ரெண்டு இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒண்ணு ஒண்ணு குடுறா இருக்கு, அதுதான் வச்சிருக்கேன். முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லாரும் வீடு சொல்லுமா இவனுக்கு தர மாட்டான் அவனே சாப்பிடுறான். நான் பிராமிஸா சொல்றேன், இவன் எனக்கு சாப்பாடு சாப்பிடறப்ப ஊட்டி விடுவான்,
நான் நேத்து ரொம்ப மனசு வருத்து கவுசி கிட்ட சொல்லிட்டேன். கவுசி இதுக்கப்புறம் நீ எனக்கு ஊட்டாதரா, நீ உனக்கு உனக்கு பெரிய பெரிய வாய் ஊட்டிக்கிற, எனக்கு சின்ன வாய ஊட்டு. போட்டு வாயத்தொடை மேல எல்லாம் இருக்கு. சாப்பிட்டா அப்படிதான் ஆகும். என்ன சூப்பரா கவுசி பாவம், நான் ஏன் பாவம்? ஷவர்மா சாப்பிட முடியலையா? ஆசைப்பட்டது வாய் கட்டலையா? சரி அப்படி சொல்ல மாட்டான் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு. எங்க வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு கைஸ், போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டு. சத்யா சம்மதி வாங்கிட்டு இருக்கா, அது என்னால எதுவுமே பண்ண முடியல. இப்போதைக்கு சத்யா தான் கொஞ்சம் அப்படிதான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பண்ண வந்தா இவருக்கு நாலு அடி விடுவோம், வேற ஒன்றும் இல்லை. என்ன எப்படி அடிக்க விடுவாங்க? எங்க அம்மா அச்சா வாங்கிதான் உனக்கு. அது வேற ஏதாச்சும் கை வச்சா வேற யாரும் கை வைக்க போறா? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் கண்டிப்பா. வெற்றிகரமா காலேஜ் முடிக்க போறேன். காலேஜ் முடிஞ்சிட்டோன்னே இன்னும் பயங்கரமாக வீடியோஸ்லாம் வரும். ஏன்னா இப்போது எதனால ரொம்ப ஸ்டாப் பண்ணி வச்சு, ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். ரொம்பன்றது ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருந்தோம். அந்த ஒரே ரீசன் கோசம் தான் எல்லோரும் வீட்டுக்கு தெரியாது தெரியாதுன்றீங்க, அப்படி வீடியோ பண்ணுறீங்க. அது தெரிஞ்சு தெரிஞ்சுதான் இப்போ வீடியோவே பண்ணாமல் போயிட்டோம். யார் வாய் வச்சா தெரியல, கையில் மாட்டினாங்க குத்து குத்தம் குத்துருவேன். ஏன்னா சீரியஸாக அது நாங்கள் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்ககிட்டயே நாங்கள் போய் சொன்னால் நம்ப மாட்டாங்க. அது யாராவது நம்ப மாட்டாங்க. ஏன் இப்படி வீடியோ போடுறீங்க தெரிஞ்சுட்டு அப்புறம் அவங்களுக்கும் ஒன்று ஒன்று நான் எல்லாத்தையும் சொல்லி காமிக்கிறப்போ அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அது வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ எங்களால் காட்ட முடியல. வீடியோஸில் காட்டினா அவங்களும் பார்ப்பாங்க அவங்க செய்யணும் சார் நீங்களே. அது இன்னும் தேவையில்லாத பிரச்சனையாகும். ஸோ அதனால தான் நாங்கள் இன்னும் எதுவுமே பண்ணல. கண்டிப்பாக ஒரு நாள் அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த அக்செப்ட் பண்ணோன்னு எல்லாமே நாங்கள் காட்டுறோம். எல்லாமே அப்படி வச்சுட்டு தான் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே காட்டுறேன். அதுவும் பாருங்க. ஆனால் உண்மையாக அது யாருமே நம்ப வேலை தான். நம்ம சொல்லியும் நாங்கள் சொல்லுவோம், இதான் ரெண்டு பேரில் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களே எப்படா மேரேஜ் அப்படின்னு கேட்பாங்க. யார் சொன்னா ரெண்டு பேரும் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு? பின்ன வீடியோலாம் வீடியோஸ்லாம் போட்டுருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், எங்கள் வீட்டுக்கு தெரியும் அவங்க வீட்டுக்கு தெரியாது. ஆனால் உண்மையாகவே ஃபஸ்ட்டு தெரியாமல் தான் இருந்துச்சு. எப்படின்னா வீடியோ போடுறது அப்படிப்புறம் பார்க்க பார்க்க கூட சத்யான சொல்லியிருந்தான், ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீ எதுக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்க ஆரம்பிச்சிட்ட உடனே தான் இப்போ தேவையில்லாத நடுவில் பிரச்சனைலாம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக போய் வீடியோவே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனால் நான் என்ன யோசிச்சிட்டேன்னா, சாப்பிட்டு சொல்கிறேன். நான் இப்போதைக்கு என்ன தெரியுமா யோசிச்சிட்டேன், எவ்வளோ அடி வாங்குகிறோம், கண்டிப்பாக ஒரு நாள் பயங்கரமாக அடி வாங்க தான் போகிறோம். எல்லாம் பண்ணிட்டு அடி வாங்கிடலாம், அவ்வளோதான். நான் வெளியே போகலாம் நீ போனேன்னு சொல்கிறாங்க. நான் வீடியோ இரு நான் வீடியோ பண்ணலன்னா கூட பண்ணேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன தோணுதுன்னா, நான் வீடியோ பண்ணிட்டு வெளியே போயிட்டு வந்து அடி வாங்கிக்கலாம் தோணுது. இப்போ அந்த ஒரு மைண்ட் செட் வச்சு தான் நாங்கள் திருப்பி வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
நீங்க எப்பவுமே கொடுக்குற சப்போர்ட் கொடுப்பீங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதுக்கப்புறம் தான் நாங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு பயங்கரமாக வீடியோ பண்ண போகிறோம். சீரியஸாக சொல்கிறோம், எங்களுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க வந்து நாங்கள் இன்னும் நல்லா மேலே வளரணும் அப்படின்னு நினைக்கிற நல்ல உள்ளங்களும் எங்கள் கூட இருக்காங்க இன்னுமே. அதனால இப்போ வீடியோஸ் போடுறீங்க, அப்போ உங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா சொல்லிட்டு கேட்பீங்க. அதையும் அதே நான் இப்பவும் முன்னாடி ஆன்சர் பண்ணிடுறேன். போட்டுருக்கோம். நான் முக்கியமாக சரி இந்த மேட்ரோ சொல்லிடலாம். ஸோ அதுக்கோசம் தான் இந்த வீடியோ சொல்லுவோம். அதனால தான் நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன் சில பல விஷயம்லாம் பேசலான்னு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அதுக்கு முன்னாடி சரி சாப்பிட்லாமே சொல்லிட்டு அதையும் ஒரு பிளாக் ஆகிட்டு தான் நாங்கள் லாஸ்ட்டாக இப்போ இதை சொல்லுவோம். எப்போவுமே நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் பண்ணிட்டு கொடுங்க. ரெகுலர்ஸாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக. பாய் கைஸ்.